அதிகமாக போனால் கெட்டது. அதோட டிடிஎஸ் யாராவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? 1000 டிடிஎஸ் இருக்கிற சூப்பை குடிச்சா நோய் வருமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆ தண்ணி குளத்தண்ணி போர் தண்ணி எடுத்து பார்ப்பீங்க. யாருக்காவது பல்லு வலி இருந்தால் 2 பிஹெச்சில் வாய்க்கு பிடிச்சா பல்லு வலி சரியாயிடும். நான் அதுக்கப்புறம் அந்த மிஷின்லாம் பார்த்துட்டு வந்து நான் ரிசர்ச் பண்ணி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். டிடிஎஸ் வந்து ஒரு 100 250 வரைக்கும் இருந்தால் தான் குடிக்கணும், அதிகமாக போனால் கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? டிடிஎஸ் கூட அளவு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது என்னை பொறுத்தவரை தவறான ஒரு விஷயங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிடிஎஸ் நீ குடிச்சிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிடிஎஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். இது அதிகமாக போனால் நோய் வரும்னு சயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் கேட்குற கேள்வி, ரசம் சாப்பிட்றீங்கள, அதோட டிடிஎஸ்ஸை யாராவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சுமாராக எவ்வளோ இருக்குங்க? சுமாராக லாஜிக்காக சொல்லலாம், எக்ஸாக்டாக செக் பண்ண வேண்டாம். ஒரு 700-800 இருக்குங்களா? உங்களுக்கு பாயிண்ட் புரியலைங்களா? சீரகம் மிளகெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னே அந்த சீரக மிளல் இருக்கிற சத்து பொருள்லாம் தண்ணிக்குள்ளே கலந்துடும் இல்லைங்களா? ரசம் ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா டிடிஎஸ் அதிகமாகிடுச்சு. குழம்பு ஏந்திரிங்க டேஸ்ட்டாக இருக்கு, டிடிஎஸ் அதிகமாகிடுச்சு. சூப் குடிக்கிறோமில்ல, டிடிஎஸ் 1000 இருக்கும். இப்போ நான் கேட்குற கேள்வி, 1000 டிடிஎஸ் இருக்கிற சூப்பை குடித்தா நோய் வருமா? இதுலேருந்து என்ன புரியுது? தண்ணீரில் கலந்துள்ள சத்து பொருள்கள் நல்ல பொருளாக இருந்தால் 1000 இருந்தாலும் குடிக்கலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று கேட்குறேன், டிடிஎஸ் வந்து நார்மலாக இருந்தால் குடிக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு விஷத்தை கலந்து தண்ணி கொடுக்குறேன். நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சி எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் சொன்ன அளவு சயின்ஸ் பிரகாரம் இருக்குது, குடித்தா சத்துருவமா இல்லையா? உங்களுக்கு புரியும், என்ன சொல்ல என்னமோ சொல்ல வரேங்க, உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். தண்ணீரில் கலந்துள்ள சத்து பொருள்கள் 20 தான் இருக்குது, ஆனால் அது சத்து பொருள் நல்லா உடம்புல போய் எல்லா நோயும் குணப்படுத்தும்னா நீங்கள் 20 சாப்பிட்லாம். 800 இருக்குது, 1000 இருக்குது, ஆனால் நல்ல பொருள் சாப்பிட்லாம். இதே 150 விஷம் இருக்குது, சாப்பிட முடியாது இல்லைங்களா? டிடிஎஸ் என்ற பெயரில் உலகத்தில் தண்ணீரில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை நடக்கிறது. இதுதான் கருத்து. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆத்தண்ணி குளத்தண்ணி போர் தண்ணி எடுத்து பார்ப்பீங்க, டிடிஎஸ் 700 இருக்கும், உடனே ஆர்ஓ போட்டுருவீங்க. அந்த 700 தாங்க சத்து பொருள், அதாங்க மாத்திரையாக சாப்பிட்ருக்கீங்க, அதாங்க கால்சியம் டேப்லெட்டு, அதுதாங்க அயன் டேப்லெட்டு. அதுக்கு புரிஞ்சுங்களா? அந்த தண்ணியில் 700 இருக்குன்னா குடிச்சிங்கன்னா அது கிட்னி என்ன பண்ணும், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி வேணுங்கிறத பிளட்டில் கலக்க, வேண்டாங்கிறத மூத்திரமாக அனுப்புமா இல்லையா? அப்போ நமக்கு ரத்தத்தை தேவையான எல்லா பொருளும் வந்துருங்களா இல்லைங்களா? நீங்கள் என்றைக்காவது ஒரு 1 வருஷம் குடிச்சு பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேங்க. யாரும் குடிச்சதே இல்லை, குடிச்சு பாருங்கள் நோயெல்லாம் குணமாயிரும்னு நான் சொல்கிறேங்க, சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, தண்ணீரில் உள்ள சத்து பொருள் நல்ல பொருளாக இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ டிடிஎஸ் பிஹெச் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ விஷயத்துக்கு வரேங்க. டிடிஎஸ் பிஹெச்சை ஒழுங்கு பண்ணி குடிச்சிட்டா எல்லா வியாதியும் குணமாகும், அதான் சொல்ல வரேங்க. சரிங்களா? ஒழுங்கு பண்ணின்னா நல்லா பண்ணிங்க. ஒழுங்கு பண்ணி அப்படின்னா டிடிஎஸ் அதிகம் பண்ணி கம்மி பண்ணின்னு சொல்லலை, தேவையான சத்து பொருளோடு தண்ணி குடிங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க, ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினுக்கு பேர் கங்கன் வாட்டர். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஒருத்தர் தான். கங்கன் வாட்டர்னு பேருங்க, ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் எந்த தண்ணி கொடுத்தாலும் பட்டன் இருக்கும், பிஹெச் 1னா 1, 2, 3, 4 14 பிஹெச் என்ன நம்பர் அமைச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் வெளியே வருங்க. பிஹெச் அந்த தண்ணி கொடுத்தீங்கன்னா 2னா 2 வரும், 14னா 14 வருங்க. அந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜப்பானில், கங்கன் வாட்டர்னு பேருங்க. அதோடய விலை ரொம்ப கம்மி தான், 3 லட்சம். இந்த கங்கன் வாட்டர் மிஷின் வாங்கி வச்சிங்கன்னா எந்த தண்ணி கொடுத்தாலும் நமக்கு தேவையானது மாற்றிக்கலாம். அது ஒரு சயின்ஸுங்க. யாருக்காவது பல்லு வலி இருந்தால் 2 பிஹெச்சில் வாய்க்கு பிடிச்சா பல்லு வலி சரியாயிடும். யாருக்காவது கொழுப்பு கட்டி இருந்தால், அதுக்கு ஒரு அளவு இருக்குது எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த அளவில் கரெக்டாக நீங்கள் டெய்லி தண்ணி குடிச்சா கொழுப்பு கட்டியில் உடம்பு கிடஞ்சிடும். ஸோ எந்த நோய்க்கு எந்த பிஹெச்சில் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி ஒரு சயின்ஸ் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம முகம் பளபளப்பாக இருக்கணும், உடம்புல கலர் வரணும்னா பிஹெச் 9. எனக்கு சிலது ஞாபகம், சில ஞாபகம் இல்லை, ஆனால் படிச்சிருக்கிறேன். எந்த பிஹெச்சில் தண்ணி குடித்தா எந்த நோய் குணமானும் சயின்ஸுங்க.
இதை கண்டுபிடிச்சி ஜப்பானில் கங்கன் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் 3 lakhs தான். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்பர் கொடுப்புறேன், நீங்கள் வாங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ எந்த நோயாக இருந்தாலும் டெமோ காட்டுவாங்க, எப்படி தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் காட்டுவாங்கங்க. அந்த மிஷினுடைய அருமையை சொல்லிடுறேங்க. உடனே அந்த மிஷின் நான் மார்க்கெட் பண்ண வரல, புரிஞ்சுக்கங்க. இந்த கடைசி கிளைமேக்ஸ் ஒரு அப்போ சொல்கிறேன், அந்த மிஷினுக்கு மார்க்கெட் பண்ண வரல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த மிஷினை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த மிஷினில் ஒரு குறிப்பிட்ட பிஹெச்சில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த டிப் டீ இருக்கு இல்லைங்களா, இந்த டிப் டீன்னு விற்கிறாங்க இல்லைங்களா, அதை சுடுதண்ணியில் ஊற்றுனீங்க, சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா அதுலேருந்து டீ வரும் இல்லையா. ஒரு டிப் டீ வாங்கிக்கோங்க, தண்ணியை சூடு பண்ணுங்க, அதில் முக்கினீங்கன்னா ஃபஸ்ட் டைம் முக்கும் போது நல்லா திக்காக டீ வருமா, எடுத்து செகண்ட் டைம் அதே மாதிரி சுடுதண்ணியில் முக்கினா எப்படி வரும், ஒரு கால்வாசி அரைவாசி வரும், மூணாவது தடவை முக்க முடியாது, வராது. ஆனால் கங்கன் வாட்டரில் வந்த தண்ணியில் சூடே பண்ணாமல் டீ பேகை உள்ளே போட்டிங்கன்னா உடனே அதை அந்த தண்ணி வந்து டீ தண்ணியாக மாறியும். 8 bags நீங்கள் நுழைச்சாலும் 8th டீ கிடைக்கும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எந்த அளவுக்கு பிஹெச் வேல்யூ, ஓஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓஆர்பி பிஹெச் வேல்யூ, டிடிஎஸ்ஸு, அப்புறம் அதில் வந்து இன்னும் நிறையா விஷயம் இருக்குதுங்க. அதெல்லாம் நுணுக்கமாக கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சோம்னா எந்த நோயும் குணப்படுத்தலாங்க. வெறும் தண்ணியிலேயே எல்லா நோயும் குணப்படுத்தலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் இருக்குதுங்க. இந்த மொத்த சயின்ஸையும் முழுமையாக புரிந்து கொண்டு உருவாக்கப்பட்டது தான் அந்த கங்கன் வாட்டர் அப்படிங்கிற அந்த மிஷின். அப்போ அந்த மிஷின் டெமோ கிளாஸ்க்கு நீங்கள் போனால் போதும், மிஷினே வாங்க வேண்டாங்க. அந்த கிளாஸ் அந்த டெமோ காட்டுறாங்க இல்லையா, அங்கே போய் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா மிஷின் நீங்கள் வாங்க வேண்டாம். எதுக்கு சொல்ல, தண்ணி பற்றி எல்லாம் புரிஞ்சிடுங்க. அப்போது அந்த தண்ணி குடித்தா என்னாகும், உடம்புல இருக்கிற எல்லா கொழுப்பு கட்டியும் அன்னைக்கே கரைய ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறேங்க. விசிபிள் தாங்க, வெறும் தண்ணியை மட்டும் குடித்து எல்லாமே குணப்படுத்தலாம், அதுக்கான சயின்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இதை வந்து இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். அப்போ யாருக்காவது நோய் இருந்ததுன்னா, நோய் ரொம்ப முடியல, அவங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சால் சரியாயிருங்க, முடியல வேறு வழியே இல்லைன்னா அந்த மிஷினை வாங்குங்க, அவள் தண்ணி கொடுங்க, குணமாயிடும். ஓகேங்களா? ஆனால் நான் அதுக்கப்புறம் அந்த மிஷின்லாம் பார்த்துட்டு வந்து நான் ரிசர்ச் பண்ணி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மிஷின் என்ன செய்யுமோ, அந்தளவுக்கு பண்ண முடியல இருந்தாலும் அந்த மிஷின் என்ன செய்யுமோ அதில் பாதி வேலையை செய்கிற மாதிரி நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டேங்க.